கைஸ், இந்த வீடியோவுக்கு முக்கியமாக எல்லாருமே வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து பிறகு போட்டுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கலீஜாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரீ ஃபயரை பற்றி. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது. நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இந்த கேம் விட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்டேட்டு சாணி போல் வந்து பிறகு கொடுத்துருந்து அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்னு புதுசாக எடுத்துகிட்டு வந்து நிறைய பேரை வந்து ப்ரெஷர் ஏற்றி பைத்தியக்காரன் ஆக்கி கடைசியில் கேம் விட்டே போவாசினாங்க. கரீனா இப்போ வர சிஎஸ் ரேங்க்டு நெத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நைட் டைமில் 10 மேட்ச்க்கு 8 மேட்ச்கிட்ட வந்து ஹேக்கர்ஸ் மட்டும்தான் வராங்க. ஸ்கிரிப்ட் ஹேக் வராங்க, ஹெட்ஷாட் ஹேக் வராங்க, அதுக்கப்புறம் வால் ஹேக்கு, இதுமாரி எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு மனுஷனால் என்ன தான் பண்ண முடியும்? எனக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு, ஒரு 4-5 மேட்ச் தான் ஆடிருப்பேன். 5 மேட்ச்கிட்ட ஹேக்கர் வந்தாங்க. ஒரு 2 மேட்ச் தான் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் ஹேக்கர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். ஒன்று மேட்ச் வந்து நார்மல் டீம் வந்தாங்க, ஜென்யூனான டீம் வந்துச்சு. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணோம். மற்ற எல்லா மேட்சும் ஹேக்கர், வால் ஹேக் வராங்க. இந்த மேட்ச் யூஎஸ்பிலலாம் எங்களை அடித்து போட்டு வெறுப்பேற்றிட்டான். எதுவுமே சொல்ல முடியலைங்க, வழியெல்லாம் அவ்வளோ வழி. நேற்று ஃபுல்லாக யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஹேக்கர்ஸ். நான் வந்து ரேங்கெல்லாம் புஷ் பண்ணல, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தேன். ஓகேவா? வந்துட்டு நம்ம டீம்மேட்டெல்லாம் வந்து ஒரு 30 ஸ்டாரு 15 ஸ்டாரு அப்படின்னு இருந்தாங்க ஹீரோயிக்கில். சரி, அவங்க கூட விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் விளாட போகும்போது எப்படா மேட்செல்லாம் போயிட்டுருக்குன்னு கேட்டேன். உள்ள வாபுரம் உனக்கே சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, வம்புக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேக்கர்ஸ் 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 ஹேக்கர்ஸ். மலை, இது என்னடா கேம் இது? அவன் பப்ஜிலலாம் ஹேக்கரை வந்து ரிப்போர்ட் அடித்தா மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து பேன் பண்ணி விட்றாங்க. அந்த கேமை பார்த்து கற்றுக்குங்கடா டே ஃப்ரீ ஃபயரு, அதுதான்டா கேமு. நிறைய பேர் ஒரே டைமில் எவனாவது லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து தடுங்களா ஹேக்கர் வந்துட்டானா அவன் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள உடனே எல்லாருமே ரிப்போர்ட்டு டுப்பு டுப்பு டுப்புன்னு பார்த்துட்ருக்கவங்களாம் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஐடியை வந்து பிளேயிங்லேயே பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுமாரியே வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எக்ஸ்பெஷலி மதன் ப்ரோ வீடியோலேயும் மதன் ப்ரோ லைவ்லேயும் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்தமாரி சம்பவம் நடந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயரில் 1 வாரம் கழித்து பேன் பண்ணுறாங்க. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமேடா. 1 வாரத்தில் வந்து அவன் ரீஜனில் போயிட்டு ஏதாச்சும் ஸ்டீக் வந்து அடித்து அவன் வந்து வீடியோஸ் வந்து சேனலுக்காக வந்து போட்டு அவன் சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக ஏதோ வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவாங்க நிறைய பேர். நான் கிராண்ட் மாஸ்டர்லாம் போல, நான் வந்து ஜென்யூனாக சொல்கிறேன். நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் கூட விளையாடுற வீடியோ உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் தவிர நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒர்க்கு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு பார்ட் டைமாக தான் விளாட்றேன், அதை வந்து கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயருக்காகவே வந்து கண்டென்ட் எடுத்து ஃபுல்லாக அதுவே வந்து ஒரு ஏர்னிங்ஸாக வந்து பார்ப்பாங்களே யூடியூப்ஸில், அவங்கெல்லாம் எங்கே போகிறது? இந்த மூலம் ஹேக்கர்ஸ் வந்தால் எத்தனை வாட்டி நம்ம ஹேக்கர்ஸ் பற்றி வீடியோ போடுவோம், எத்தனை வாட்டி அவங்கள திட்டுவோம், அதுக்கப்புறம் நீங்களே கடுப்பாயிடுவீங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஹேக்கர் கூட வந்து மேட்ச் கனெக்ட் ஆனதே போட்டிருக்கானே, இவன் என்ன தான் பண்ணுவான் அப்படின்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்களே, கடுப்பாவீங்களே. இவன் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா ஹேக்கர் வந்து அடி வாங்கிட்டதெல்லாம் போடுறானேடா, இது நல்லா இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுபோல் சம்பவம் தான் நடக்குது. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. கண்டென்ட்டு எனக்கும் கண்டென்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் தான் போடணுன்னு ஆசை. எனக்கு இது போல் கண்டென்ட் போடணுன்னு ஆசை கிடையாது. ஆனால் இது போல் நடந்துட்டு இருந்தால் ஒரு வாட்டியாச்சும் சொல்லணும்ல. இதுக்கப்புறம் ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்தால் என்னடா பண்ண முடியும், அடிச்சு அடித்து மறுத்து போச்சுடா, வாங்கடா அடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிட்டோம். 3 ரவுண்டு எங்களை போட்டு நல்லா அடித்தான், நல்லா அடித்தான், செம்மையாக அடித்தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அடிக்க ட்ரை பண்ணேன். நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கௌரவமாக சாகணும்னு சொல்லிட்டு சேரை மூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து சாகிறதுக்காக ரெடியாக இருந்தேன். இந்த மேட்ச்சு நாங்கள் எல்லாருமே சுற்றி க்ளோவால் போட்டு உட்கார போகிறோம். என்ன நடக்குதுன்னு நீங்களே வந்து இப்போ நான் பாருங்களேன். சுற்றி வந்து க்ளோவால் போட்டுக்கிட்டோம். க்ளோவால் போட்டு நான் எமோட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எமோட் போடும்போது அடிக்கலையா ஹேக்கரு? ஒரு வேலை வந்து எமோட் போட்டிருந்தால் ஹேக்கர் அடிக்க மாட்டானே நினச்சிக்கிட்டு நானும் எமோட் போட்டிருந்தேன். ஆனால் நடக்கிறது என்னென்னு நீங்களே பாருங்கள். சுற்றி க்ளோவால் போட்டு நாங்கள் எமோட் போட்டு ஜாலியாக ஃபன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் தோக்க போகிறது உறுதி? ஏன்னா அவன் கொஞ்சம் தூரம் வந்தாலே டொப்பு டொப்புட்டு ஹெட்செட் வந்து அடிச்சிடுறான். இப்போ பாருங்கள், யூஎஸ்பியில் ஹெட்செட் அடிச்சிருக்காங்க யூஎஸ்பியில். ஐயோ, இந்த இடத்துல தான் எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா ஒன்றுமே புரியலை. அடி செம்ம பலமாக உழுது, எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ அடி வாங்குகிறோம் பார்த்தீங்களா? ஒரு பிளேயர்கிட்ட அடி வாங்கினா கூட நல்லாயிருக்கும். எமோட்டெல்லாம் போட்டாங்க, ஒரு ஒரு டீமெல்லாம் வந்து எங்களை அடிச்சுட்டு ஹேக் போட்டு அடிச்சுட்டு எமோட்டெல்லாம் போட்டாங்க. சிரிப்பு தான் வருது எனக்கு. கேனன்
கூமுட்டை பசங்களாக இருக்கிறாங்க. எமோட்டை போட்டு ச்சே ஹேக்கு போட்டு எமோட்டை போட்டு என்னடா உங்களுக்கு பெருமை, மயிராண்டிங்களா அடி. ஐயோ ஐயோ பாருங்கள், நான் ஒரு 500 டேமேஜ், நம்ம டீம்மேட்டில் ஒரு 500 200 அந்தமாரி டேமேஜ், அவன் 5000 டேமேஜ், ஒருத்தவனே முடிச்சுட்டு போயிட்டான் டீம்மு. அவ்வளோதான், நம்மலாம் கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்ட பிறகு ஹேக்கருக்கும் ஹேக்கருக்கும் மட்டும்தான் ஃபைட் வந்து போகிற நடக்கும். அதனால் ஃப்ரீ ஃபயர்னு எடுத்துகிட்டு ஹேக்கர் ஃபயர்னு கேம் பேர் வந்து போகிற மாற்றிருங்க, புதுசாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து கரீனா உங்களுக்கு இந்த கேமோட பேர் வந்து கரெக்டாக செட் ஆகும், ஹேக்கர் ஃபயர்னு வச்சா செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு மேட்ச் வந்தால் கூட பிரச்சனை கிடையாதுங்க, வர மேட்ச் எல்லா மேட்ச்சும் இப்படி தான். இந்த மேட்ச் பாருங்கள், விரியா வந்து அடித்தானா, இப்போ எங்களெல்லாம் கில் பண்ணிட்டான், அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறான் பாருங்கள். 28 மேட்ச்க்கு 28 மேட்ச்சும் ஜெயிச்சிருக்கான். ஓகேவா, லெவல் வந்து இப்போ தான் புது அக்கௌண்ட்டு, ஸோ 10th லெவலுக்கு மேலே தான் அந்த அக்கௌண்ட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த பிளேயர் தான் காமிக்கிறான் பாருங்கள், பிரான்ஸில் இருக்கிறான், பிஆரில் பிரான்ஸில் இருக்கிறான். ஸோ பாருங்கள், இப்போ தான் புது ஐடி, இப்போ வந்து சிஎஸ்க்காக வந்து ஆடி இருக்கான். அவனோட ஹெட்ஷாட் ரேட்டு பார்த்தோன்னே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க, 0 வச்சுருக்கான். ஐயோ ஐயோ, ஹேக்கருக்கும் ஹேக்கருக்கெல்லாம் மேட்ச் கனெக்ட் ஆகாதடா, நம்மளுக்கு மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளே வந்து ஃபைட் நடந்தால் அது எப்படி இருக்கணும் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசை. பட் என்ன பண்ணுறது, நம்ம டீம்லேயும் அதுக்கு ஹேக்கராக இருக்கணும் ஒருத்தவன். பட் நம்ம டீம் தான் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஆடிட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் ஆடிட்டு இருந்தால் உங்களை ஒருத்தவனும் மதிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஹேக்கர் வந்து சேல் பண்ணுற வீடியோ கூட நல்ல வியூஸ் போகுது நம்மளை விட. எல்லாமே நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேதனையெல்லாம் உள்ளே இருக்குது, ஆனால் சிரிப்பு தான் வருது. இந்த மேட்சும் ஹேக்கரு, ஸோ அவனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து ஒரு 10 கில் வந்து போகிறேன் எடுத்துருப்பான். அவன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறாங்க, நம்ம டீம்மேட்ஸ் கடுப்பாயிட்டு ஜோன்லேயே ஹெல்மெட் ஆகிட்டு இருந்தாங்க ரொம்ப மேட்ச்சு. அவ்வளோதான், எவ்வளோ அடி வாங்குவான் சொல்லு, முடியல. அந்தளவுக்கு வராங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க, லைனாக வந்து ஹேக்கர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க. நேற்று யாரெல்லாம் உங்களுக்கும் ஹேக்கர்ஸ் வந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு ஹேக்கர்ஸ் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது சும்மா ட்ரைலர் தான், ஒன்றும் இன்றைக்கி நைட்டு வந்து கில்டு டோர்னமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஹேக்கர்ஸ் வருவோம் பாருங்களேன், பெரியாக வந்து அடிக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஹேக்கர் இருக்காங்க. ஒன்றும் பிஆர் இதெல்லாம் ட்ரெய்லர் தான், ஓகேவா, மெயின் ஃபீச்சர் இருக்குது. பிஆர் ரேங்க்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைமில் மட்டும் எவனாவது ஹேக்கர் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணுங்கடா. அந்த டைம்லேயும் எவனுக்கு கிராண்ட் மாஸ்டருக்கே போகக்கூடாது, அப்போ தான் இந்த கேம் அழியும். அதுதான் நான் பார்க்கணும், இந்த கேம் அழியிறது நான் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேம் வந்து சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிடும் போல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது தான், லேப்டாப் வாங்கிட்டு எப்படியாச்சும் இந்த கேம் விட்டு தலைமுழுங்கிட்டு போயிடணும். அதுதான் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்போ நடக்கும்னு தெரியல, பார்க்குறேன் எப்போ நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டாப் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த கேமெல்லாம் ஹேக்கர்ஸு, ஸோ கேம் வந்து அப்டேட்டின் பேரில் வந்து சாணி மாரி கொடுக்குறது தான் லைக்கு போல். இது காசு வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம், உங்களை வீட்டேக்கர், பாய்.